கனிவின் ஊற்றென்னும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 412வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 413வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம். மன்னனை காணும் பணியிலே கருத்தாக இருந்த சுமந்திரனை நோக்கி கைகேயி வருதலும் மன்னர் அதிக களைப்பில் உள்ளார் என்று கூறுதலும். பாடல் எண் 413. துன்பத்தின் நிகழ்வினையே தொடங்கி நின்ற விதி வெல்ல அன்பு கொண்ட அமைச்சனுமே அரசு காக்கும் மதி கொள்ள இன்பமெல்லாம் கொன்றவளோ எழுந்து வந்தாள் புதிர் என்றே நன்கு மிக களைத்துள்ளார் நமதன்பு பதி என்றே. இதுவே அந்த 413வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துன்பத்தின் நிகழ்வினையே தொடங்கி நின்ற விதிவல்ல என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தனது உள்ளத்துள்ளே ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா இன்று நிகழாது போலும் என்று வானத்தின் மூலமாகவும் தனது உள் உணர்வினாலும் உணர்ந்து கொண்ட சுமந்திரன் விதியானது ஏற்கனவே தான் தொடங்கி வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் அயோத்தி மக்களுக்கு துன்பத்தை அளிக்கும் வினையாகிய ராமனது பட்டம் சூட்டு விழா நிகழாமல் செய்வதற்கு முயலும் செயற்பாடுகளை முறியடித்து அன்பு கொண்ட அமைச்சனுமே அரசு காக்கும் மதி கொள்ள தயரத மன்னருக்கு உண்மையான பணியாளனாக தான் இருக்கவும் ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அரசினை ராமனுக்கே கிடைக்குமாறு பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வினையும் கொண்டவனாய் மன்னர் தயரதர் ஏன் இன்னும் துயில் எழவில்லை என்பதற்கான காரணமும் புரியாமல் எப்படியாவது மன்னனை துயில் எழ வைத்து விட வேண்டும் என்றும் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடத்திவிட வேண்டும் என்றும் உள்ளமெல்லாம் நிறைந்து பொங்கும் தனது அன்பினால் நினைத்தவாறே தனது பணியிலே மூழ்கி போகையிலே இன்பமெல்லாம் கொன்றவளோ எழுந்து வந்தாள் புதிர் என்று அங்கே மன்னனிடம் தான் வாங்கிய வரங்களின் மூலம் ராமனுக்கு நடக்கவிருந்த பட்டம் சூட்டு விழாவினை நிறுத்த வைத்து ராமனை வனத்துக்கு அனுப்பும் ஏற்பாட்டினை செய்வதன் மூலம் கோசல நாட்டினை ஆளும் மன்னன் தயரதனின் மகிழ்ச்சியையும் நாட்டு மக்களின் ஆனந்தத்தையும் ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக கொன்றுவிட்டவளான கைகேயியானவள் சுமந்திரனை நோக்கி ஆச்சரியம் கொள்ளத்தக்க அளவில் ஒரு புதிரை போலவே தோன்றி எழுந்து வந்தாள். நன்கு மிக களைத்துள்ளார் நமதன்பு பதி என்றே. அவ்வாறு வந்த அவள் சுமந்திரனிடம் பேசினாள், நமது அரசராகிய தயரதர் மிகவும் களைப்பினால் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தயரதன் படுக்கையிலிருந்து எழாததற்கு ஒரு காரணத்தையும் அவனிடம் கூறியவாறே அவள் அவனை நோக்கி நடந்து வந்தாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 414வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.